ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். கயல் சிறியான கெப்சல் எப்படி போகுது நடக்கும். அப்போ இன்னைக்கு கெப்சல் என்ன கேட்டாங்கன்னா, சிவசிங்கனோட அண்ணன் வந்து ஆனந்திட்ட வந்து பிரச்சனை பண்ணுறான், டேட்டிங் வாரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. இதை பார்த்தோன்னா கயல் வந்து அவனை ஓங்கி பல்லான்னு அறையிறாங்க. பிற உடனே கூட்டம் கூடியது, என்னாச்சு பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கயல் சொல்கிறாங்க, இவன் என் தங்கச்சிட்ட தப்பாக நடக்க முயற்சி செஞ்சான், அதுக்கு தான் அடித்தான், அவன் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே எழில் சொல்கிறான், போய் மன்னிப்பு கேட்டாங்கிறான், வேறு வழி இல்லாமல் அவனு மன்னிப்பு கேட்குறான். அப்போ சிவசங்கர் சொல்கிறாங்க, ஏன்டா இப்படி செஞ்சேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், அவள் ஓவர் கெத்து வைட்டாக இருந்தால் அதனால தான் அவட்ட போய் வம்பிழுத்து அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிற மாதிரி செய்யும் சொல்லி அவங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஓகே ஆண்டி, அதே மாதிரி செய்கிறேன்னு சொல்லிட்டு ஆனந்தி தனியாக ரூமில் இருக்கும்போது ரூம்குள்ளே போய் கதவை போட்டுரு. ஆனந்தி பயப்படுறாங்க. ஆண்டு பார்த்தா கையில் யாருக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. அந்நேரம் பார்த்து கௌதம் மாட ஐடியா இருக்காள் வந்து கையலுக்கு தெரியாமல் மயக்க மருந்து கொடுத்து கடத்திட்டு போயிடுறாங்க. ரூமில் அடைச்சி வச்சிருக்காங்க. ஆனால் கௌதம் வந்து ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் மண்டபத்தில் இன்னொரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அன்பு போதைப்பொருள் ஒழிச்சு வச்சு கிஃப்ட்டை கையில் எடுத்துட்டு இருக்கான். அந்நேரம் போலீஸ் வந்துடுறாங்க. நீ என்ன இதுவே கையில் வச்சுட்டு இருக்கா, அதில் என்ன இருக்குது கொடுக்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிற மாதிரி கட்டுறாங்க. இன்றைக்கான எபிசோட் இப்படி தாங்க போகுது. கல்யாண மண்டபத்தில் எழில் கல்யாணத்தை தவிர மற்ற எல்லா பிரச்சனையும் சிறப்பாக நடக்குது. இப்படியே போகிறத பார்த்தா எழிலோட கல்யாணம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரையில் நடக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். நினச்சி நீங்களும் நினச்சிக்கலாம். வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.